மற்ற நபர்களை விடவும் புகைப்பழக்கம் இருப்பவர்களுக்கு கொரோனா எளிதில் பரவ வாய்ப்பு அதிகம் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ஏற்கனவே புகைப்பழக்கம் இருப்பவர்களுக்கு கொரோனா தொற்று பாதித்தால் நோய் தீவிரமாக இருக்கும் என்று மத்திய சுகாதாரத்துறை எச்சரித்திருந்த நிலையில் தற்போது புகைப்பழக்கத்தால் கொரோனா எளிதில் பரவுகிறது என்று புதிய எச்சரிக்கையை விடுத்துள்ளது. அதாவது புகைப்பழக்கத்தால் கையில் தொற்றிய கொரோனா வைரஸ் வாய்க்கு எளிதாக செல்லும் வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவும் அந்த எச்சரிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நபர் பொது வெளியில் இருக்கும்போது அவரது கையில் கொரோனா வைரஸ் தொற்றிக்கொண்டால் மற்றவர்களை விட புகைப்பழக்கம் இருப்பவர்களுக்கு புகைப்பிடிக்கும் போது கைவிரல்கள் வாய்ப்பகுதியை தொடும் வாய்ப்பு அதிகம் இருப்பதால் புகைப்பிடிப்பவர்களுக்கு மற்றவர்களை விட கொரோனா வைரஸ் பரவ அதிக வாய்ப்பு இருப்பதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் புகைப்பிடிப்பவர்களுக்கு புகைப்பழக்கத்தால் நுரையீரல் செயல்பாடு பாதிக்கப்படும், நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து கொரோனா தொற்றுக்கு எதிராக போரிடும் சக்தியை இழந்துவிடும். இதுபோலவே இதர புகையிலை பொருட்களை பயன்படுத்துவோருக்கும் கொரோனா தொற்று பரவல் ஏற்படும் அபாயம் அதிகமாக உள்ளதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இதர புகையிலை பொருட்களை பயன்படுத்துவோர் ஆங்காங்கே எச்சில் துப்பும் போது அவர்கள் மூலமாக மற்றவர்களுக்கும் கொரோனா பரவும் அபாயம் அதிகம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.